வணக்க மக்களை பிரபல நடிகரான நாகசேதன்யா அவர்கள் சமந்தா அவர்களை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு பிறகு கருத்து வேறுபாடு அப்படின்னு பிரிஞ்சுட்டாங்க சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்களை பற்றி வெளியாகிக்கிட்டே தான் இருந்தது அதையும் தாண்டி சமந்தா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை பாதையை பார்த்து போய் கொண்டிருக்கிறாங்க நாக சைதன்யா அவர்கள் வெவ்வேறு படங்களில் அவரும் நடித்து வந்துட்டு தான் இருக்கார் இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ அவங்களுக்கு பிடித்த ஒரு நடிகை கூட ரொம்பவே ரகசியமாக டேட்டிங்கில் இருக்கார் நாக சைதன்யான்னு செய்திகள் வெளியாக இருக்குது அது எந்தளவுக்கு உண்மை யார் அந்த நடிகைன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தென்னிந்திய சினிமாவினுடைய முன்னணி நடிகையாக இருப்பவங்க தான் நடிகை சமந்தா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு நடிகர் நாகசேதன்யாவை காதலித்து திருமணம் செஞ்சாங்க நட்சத்திர ஜோடிகளாக வளம் வந்த இவங்க திடீர்னு வந்து பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சாங்க இது மிகப்பெரிய அளவில் வந்து எல்லோருக்குமே வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது ரசிகர்கள் இணைந்தே வாழலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தோம்னா நாகை சதன்யா அவர்கள் ஒரு நடிகை கூட டேட்டிங்கில் இருக்கார் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு அதோட இது பலரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு இரண்டு பேருமே தங்களுடைய வருங்காலத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருந்தாங்க சமீபத்தில் நாகசர்ஞா சோபித துலிபாலாவை டேட்டிங் செய்வதாக செய்திகள் வெளிவந்துச்சு இந்த நிலையில் யார் யாருடன் உறவில் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்பவே வந்து அவங்க நினைக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இதை சமந்தா அவர்கள் வெளியிட்ருக்காங்க இதற்கு சமந்தா நான் இது போன்று சொல்லவே இல்லை என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் யார் வந்து பார்த்திங்கன்னா இதை பதிவிட்டான்னு தெரியல ஆனால் நான் இதை வந்து பதிவு பண்ணவே இல்லை என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அப்படின்னு சமந்தா அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தத்தில் நாக சைதன்யா அவர்கள் வந்து இன்னொரு நடிகை கூட டேட்டிங்கில் இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு அதை பார்த்துட்டு சமந்தா அவர்கள் எதுவாவது சொல்லுவாங்களா அப்படின்னு பலரும் கேட்ட கேள்விக்கு அந்த பெண் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்களாம் ஆனால் இதை நானே பதிவு செய்யலை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்களாம் யார் வந்து இதை இடையில இருந்து பண்ணது அப்படின்றது தெரியல அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே போய் இருக்காங்க ஆக மொத்தத்தில் ஒருவர் காதலித்து திருமணம் பண்ணுறாங்க பிறகு பிடிக்கல அப்படின்னு பிரிஞ்சிடறாங்கனாலே அடுத்த வேறு யாரையாவது திருமணம் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்லவே முடியாது ஏன்னா ரொம்பவே உயிர் உயிருக்கு உயிராக காதலித்திருக்கிறவங்களே பிரிஞ்சு போயிடுறாங்க சின்ன சின்ன காரணங்களால் விட்டு கொடுக்கறது இல்லாமல் சகிப்புத்தன்மை இல்லாமல் பிரிந்து போடுறாங்க குடும்பம் குழந்தையும் அதனால் கெட்டு போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஆனால் வயதான காலத்தில் அதை பற்றி நினைத்து நம்ம வருத்தப்பட்டு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல அப்படின்றது தான் உண்மையும் கூட இப்போ வந்து பார்த்தோன்னா நடிகை சமந்தா அவர்கள் வந்து தன்னுடைய முன்னாள் கணவரை பற்றி பேசும் பொழுது அவங்க கூட இருந்த அந்த பெண் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க அதையும் அவங்க சொல்லலையா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்